மாற்று மாணவர்களுக்கு வணக்கம். நாம் முந்தைய வகுப்பில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வன்பொருள் மென்பொருள் பற்றி பார்த்திருப்போம். இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு கணிப்பொறியின் வகைகள். ஆங்கிலத்தில் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்று கூறுவார்கள். கணிப்பொறியின் வகைகளில் கணிப்பொறியின் அறிமுகம் என்ற முதல் வகுப்பிலேயே நாம் பார்த்திருப்போம். இன்று விரிவாக பார்க்கலாம். கணிப்பொறியானது மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒப்பந்த வகை, ஆங்கிலத்தில் அனலாக் கம்ப்யூட்டர் என கூறுவார்கள். இலக்க வகை, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என அழைப்பார்கள். கலப்பின வகையை ஹைபிரிட் கம்ப்யூட்டர் என மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் இலக்க வகை என்பது மேலும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. மின் கணிப்பொறி சூப்பர் கம்ப்யூட்டர், முதல்நிலை கணிப்பொறி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சிறு கணிப்பொறி மினி கம்ப்யூட்டர், அந்த நுண் கணிப்பொறி மைக்ரோ கம்ப்யூட்டர் என நான்கு வகைகளாக இந்த இலக்க வகை கணினியானது பிரிக்கப்படுகிறது. இதில் நுண் கணிப்பொறி மைக்ரோ கம்ப்யூட்டர் என்பது மேலும் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. பணி நிலையம் சிஏஏடி என சுருக்கமாக கூறுவார்கள். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், பணி நிலையத்தில் மட்டும் இவ்வகை கணிப்பொறிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. தன்னுடைமை கணினி கணினி, ஸோ இதை வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் என ஆங்கிலத்தில் அழைப்போம். அடுத்து மடிக்கணினி லேப்டாப், கையெழுக்க கணிப்பொறி அண்ட் கம்ப்யூட்டர் என நான்கு வகைகளாக நுண் கணிப்பொறியானது பிரிக்கப்படுகிறது. இதை இவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஒப்புமை வகை, தொடர்ந்து மாறும் மதிப்புகளை கொண்டு செயல்படும் கணிப்பொறிகளை ஒப்புமை வகை கணிப்பொறி என அழைப்பர். வோல்டேஜ், வேகம், வெப்பம், அழுத்தம் போன்றவற்றால் இவற்றின் நிலை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ இது இவ்வகை கணினியை ஒப்புமை வகை கணினி என அழைப்பர். ஆங்கிலத்தில் அனலாக் கம்ப்யூட்டர் என அழைக்கப்படுகிறது. இலக்க வகை டிஜிட்டல் கம்ப்யூட்டரானது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று என்ற மதிப்புகளை மட்டுமே கொண்டு செயல்படும். ஸோ அதை வந்து மெய், பொய், சரி, தவறு அல்லது குண்டு இலை எனும் இரு நிலையை கொண்டது. இலக்க வகை கணினியானது பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று என்ற இரண்டு தகவல்களை மட்டுமே கொண்டு செயல்படக்கூடியது. கலப்பின வகை, கலப்பின வகையானது ஒப்புமை மற்றும் இலக்க வகை இரண்டின் சிறப்பும் கொண்ட கணிப்பொறியாகும். இந்த கலப்பின வகையில் மீக்கணிப்பொறி என்பது ஒரு வகையாகும். திறன் விலை உயர்ந்தது, மீக்கணிப்பொறியின் திறன் மற்றும் விலை உயர்ந்தது. ஒரு வினாடியில் பல கோடி செயல்களை செய்ய வல்லது. இவை பயன்படும் இரங்கல் பாட்டுகளால் சந்தை, ஆராய்ச்சி மையம், திரைப்படம், வானிலை மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் பயன்படுகிறது. அடுத்து முதல்நிலை கணிப்பொறி, முதல்நிலை கணிப்பொறியானது உருவத்தின் பெரியது. மீ கணிப்பொறியை ஒப்பிடும் போது முதல்நிலை கணிப்பொறியானது உருவத்தின் பெரியது. வினாடிக்கு சில கோடி செயல்களை செய்ய வல்லது. இதன் திறன் மற்றும் விலை பாட்டுகளான அதிகம். இவை எங்கெங்க பயன்படுகின்றன என்றால் வங்கிகள், விமான நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்களில் இந்த முதல்நிலை கணிப்பொறியானது பயன்பாட்டில் உள்ளது. அடுத்து சிறு கணிப்பொறி, சிறு கணிப்பொறி விலையில் பார்த்துள்ளதால் சற்று குறைவாகவே இருக்கும். முதல்நிலை கணிப்பொறி மற்றும் மின் கணிப்பொறியை ஒப்பிடும் போது சிறு கணிப்பொறியானது விலை குறைக்கும் நோக்கத்திலே உருவாக்கப்பட்டது. வேலை திறன் குறைவாக இருக்கும். விலை குறைவு என்பதால் அதனின் வேலை திறன் குறைவாக இருக்கும். ஆனால் அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய வல்லது. அடுத்து நுண் கணிப்பொறி, நுண் கணிப்பொறி என்பது மைய செயலக அனைத்தையும் தற்போது அடக்கியது. நுண் கணிப்பொறி அளவில் சிறிது மற்றும் எளிமையானது. நுண் கணிப்பொறியானது அளவில் சிறியதாக இருக்கும், ஆனால் பயனாளர்களால் பயன்படுத்தப்படும் போது மிகவும் எளிமையானதாகவும் இருக்கும். இந்த நுண் கணிப்பொறியை பார்த்துள்ளதால் பணி நிலையம், தன்னுடைமை கணினி, மடிக்கணினி என மூவகையாக பிரிக்கலாம். இதில் பணி நிலையம் சிஏஏடி வரைபடங்கள் கணித செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. தன்னுடைமை கணினி பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் அனைவரின் வீட்டிலும் இருக்கலாம். இது தனிநபர் பயன்பாட்டிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. தனிநபர் சொந்த பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட கணினி தன்னுடைமை கணினி பர்சனல் கம்ப்யூட்டர். மடிக்கணினி என்பது லேப்டாப், இது நோட்டு புத்தக வடிவில் இருப்பதால் இதற்கு இன்னொரு பெயர் நோட் புக் எனவும் அழைப்பது. லேப்டாப் அல்லது நோட் புக் ஆங்கிலத்தில், தமிழில் பார்த்துள்ளதான மடிக்கணினி, மடியில் வைத்து நாம்